வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் முறையாக அணிந்திருங்கள். டான் தமிழின் காலை நிற பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். உள்ளாடை பாவனைக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, விலையும் அதிகரிக்கப்படாது என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் 623 அத்தியாவசியமற்ற பொருட்களின் உத்தரவாத தொகை அதிகரித்துள்ளமையால் உள்ளாடை பாவனைக்கு தட்டுப்பாடு ஏற்படாது, விலையும் அதிகரிக்கப்படாது, தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யும் உள்ளாடைகளை சதோச விற்பனை நிலையத்தின் ஊடாக குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்தார். நேற்று வர்த்தகத்துறை அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அந்நிய செலாவணியை வலுப்படுத்துவதற்காகவே இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசியமற்ற 623 பொருட்களின் உத்தரவாத விலை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்படவில்லை. இறக்குமதியாளர்கள் முழு தொகையினையும் ரூபா பெறுமதிக்கில் வைப்பிலிட்டு பிறகு இறக்குமதி செய்ய முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சாதாரணத்தொரு செயற்பாடாகும். இதனை எதிர்த்தரப்பினர் தங்களின் குறுகிய அரசியல் சேறு பூசல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திக் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் உள்ளாடைக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது என சமூக வலைதளங்களிலும் ஊடக சந்திப்புகளிலும் கீழ்த்தரமான முறையில் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறான வெறுக்கத்தக்க கருத்துக்கள் தேசிய மட்டத்திலான ஆடை தொழில்துறையை அமைப்பதற்கு காணப்படும் இயற்கை தைத்த ஆடைகளுக்கு உலக சந்தையில் அதிக கேள்வி நிலவுகின்றது. தேசிய மட்டத்தில் தைக்கப்படும் உயர்தரமான ஆடைகளை குறைந்த விலையில் மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையில் தயாரிக்கப்படும் உள்ளாடைகளுக்கு சர்வதேச சந்தையில் அதிக கேள்வி காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டு மக்களின் பாவனைக்கு உள்ளாடை பற்றாக்குறை ஏற்படும் என்று குறிப்பிடும் கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாட்டு மக்களின் பாவனைக்கு தேவையான உள்ளாடைகள் போதுமான அளவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக பிரதான நிலை உள்ளாடை உற்பத்தி நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. இக்காரணிகளுக்காகவும் உள்ளாடைக்கான தட்டுப்பாடு விலை அதிகரிப்பும் ஏற்படாது என்பதை வர்த்தகத்துறை அமைச்சர் என்ற ரீதியில் பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். சதோச விற்பனை நிலையம் ஊடாக உள்ளாடைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளோம் என அமைச்சர் பந்துலு குணவர்த்தன தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 669 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 24 மணி நேரத்தில் 669 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 38 வாகனங்களும் போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் நாட்டில் இதுவரை 69,957 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திடம் நாட்டை மீட்டெடுவதற்கான திறன் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் ஆணையை அரசு கோர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றது. எனவே ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை விடுத்து உடனடியாக அரசு பதவி விலகி தேர்தல் ஒன்றை நடாத்த வேண்டும். தேர்தல் ஒன்றை நடாத்தினால்தான் நாட்டை யார் ஆட்சி புரிய வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நாடு தற்போது மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றது. எவ்வாறாயினும் நாட்டை வழிநடத்த எதிர்க்கட்சியினராகிய நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
தற்போதைய அரசின் பொறுப்பேற்று திரும்பியேற்ற மற்றும் முறையான கொள்கை இல்லாமையே நாடு நாளுக்கு நாள் பாதாளத்தை நோக்கி செல்வதற்கு காரணமாக இந்த அரசுக்கு நாட்டை மீட்டெடுப்பதற்கான திறன் இல்லை என தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள கோரிக்கைக்கு இதுவரை தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள கோரிக்கை தொடர்பிலான போராட்டம் 2 மாதங்களை கடந்துள்ளது. மாணவர்களுக்கான நிகழ்தகை கற்றல் முறை முற்றாக தடைப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு தீர்வொன்றை ஏற்படுத்தி எதிர்பார்த்திருக்கின்றோம். எனினும் அந்த தீர்வு இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். අපි දන්නවා මේ වෙනකොට ගුරුසා විදුහල්පතිවරුන්ගේ වැටුප් අරගලය මාස දෙකකට වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. அதிபர் ஆசிரியர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சுற்று நிருபம் ஒன்று வெளியிடுவதாக கல்வி அமைச்சர் கடந்த வாரத்தின் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார். அமைச்சரவை உபகுழு சமர்ப்பித்த அறிக்கைகளுக்கு அமைவாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறினோம். அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு அமைவாக சம்பளத்தை அதிகரிக்கப் போவதில்லை. அது தொடர்பான சுற்று நிருபம் வெளியிடப்பட வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதற்கு அமைவாக வெள்ளிக்கிழமைக்கு பிறகு சுற்று நிருபத்தை வெளியிடுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்தது. இருந்தபோதும் அவ்வாறான ஒரு சுற்று நிருபம் இன்று சனிக்கிழமை ஆகியுள்ள போதிலும் வெளியிடப்படவில்லை. இதன் காரணமாக எமது போராட்டத்தை முன்கொண்டு செல்வதை இடைநிறுத்த முடியாது. இதன் காரணமாக மாணவர்களுக்கு கல்வி ரீதியில் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு கல்வி அமைச்சும் அரசாங்கமுமே ஏற்க வேண்டும். அது குறித்த கலந்துரையாடல் ஒன்றுக்கு கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கலந்துரையாடலுக்கும் எமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் எமது நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஜனாதிபதி செயலகத்தினால் நேற்றைய தினம் விடுக்கப்பட்ட அறிக்கைக்கு அமைவாக 100 மாணவர்களுக்கும் குறைந்த 3000 பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார்கள். தற்போதைய நிலையில் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது தெரியாது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் வரை எமது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுக்க நேரிடும். ஐக்கிய அரபு ராச்சியம் 15 நாடுகளுக்கான சுற்றுலா தடையை நீக்குவதாக அறிவித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு விதித்திருந்த சுற்றுலா தடையை இன்று முதல் நீக்குவதாக ஐக்கிய அரபு ராச்சியம் அறிவித்துள்ளது. இதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதி பெற்ற கொரோனா தடுப்பூசிகளை 2ஆம் தடவையும் பெற்றிருத்தல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை முழுமையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகளை பங்கெடுப்பதற்கு அனுமதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் இந்த அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. COVID-19 பரவலை அடுத்து அந்த நாட்டு சுற்றுலாத்துறையை மீள கட்டிகெழுப்பும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பாங்காங் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மட்டக்குழி லயன்ஸ் கழகத்தினால் குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. மோதர மட்டக்குழிக லயன்ஸ் கழகத்தினரின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு 16 லட்சம் ரூபாய் பெறுமதியான குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவரின் குடும்பத்தின் நிதி பங்களிப்பில் மட்டக்குழிக லயன்ஸ் கழகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட மருத்துவமனை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்குழிய லயன்ஸ் கழகத்தின் தலைவர்கள், முக்கிய உறுப்பினர்கள், வடக்கின் லயன்ஸ் கழக உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட லயன்ஸ் கழகத்தினால் லயன்ஸ் கழக தலைவர்கள், உறுப்பினர்கள் பொன்னாடை போட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் குருதை சுத்திகரிப்பு இயந்திரம் மாவட்ட மருத்துவமனை பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட சிறுநீரக நோயாளிகள் அதிகளவில் கொண்டுள்ள மாவட்டமாக காணப்படுகின்றது. இந்த நிலையிலேயே சிறுநீரக நோயாளிகளின் நலன் கருதி குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவு முத்துவையன்கட்டு இடதுகரை பாடசாலையில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு இரண்டாம் கட்ட சினோபாம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பெருமளவான மக்கள் இரண்டாம் கட்ட தடுப்பூசியை ஆர்வத்துடன் ஏற்றிக்கொண்டதை அவதானிக்க முடிந்தது. குறித்த இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார பணிமனை, இராணுவம் மற்றும் இராணுவ வைத்தியர்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சேதன பசலை தொடர்பில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வூட்டும் பிரசார நடவடிக்கை முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்டது. காலப்போக்கு நெரிசகைக்கான காலம் நெருங்கி வரும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு சேதன பசலை தொடர்பிலான விழிப்புணர்வு பிரசார நடவடிக்கை ஒன்று ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் ஆரம்பிக்க வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளை ஒன்று கூட்ட முடியாத நிலையில் விவசாயிகளின் வீடுகளுக்கு முன்னால் சேதன பசலை தொடர்பிலான விழிப்புணர்வு காட்சிப்படுத்தல் மற்றும் துண்டு பிரசுரம் மற்றும் ஒளிபெருக்கி அறிவிப்பு மூலம் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வடமாகாண விவசாய பணிப்பாளர் எஸ் சிவகுமார், முல்லைத்தீவு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் ஜாமினி சசீலன் உள்ளிட்ட விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலையில் பிறந்து 8 நாட்களேயான குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை மகதீவுள்ள பிரதேச வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு பிறந்து 8 நாட்களேயான குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகதீவில் வெள தேவனியாபுர பகுதியில் வசித்து வரும் 23 வயதுடைய பெண்ணின் குழந்தை காய்ச்சல் காரணமாக பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் குழந்தைக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனை மூலம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் குழந்தையின் தாய்க்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் குறித்த தாயார் வசித்து வந்த 5 குடும்பங்களை சேர்ந்தவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தவறான முடிவுகளே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எடுத்த தவறான முடிவுகளை நாடு வெற்று பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 2019 நவம்பரிலிருந்து பெரும் வீழ்ச்சியை நோக்கி சென்றிட்டு கொண்டிருந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දැන් මේ කොවිඩ් වසංගතයත් එක්කම වගේම මේ රාණ්ඩුව බලයට ආපු 2019 නොවැම්බර් මාසේ ඉඳන් පුරලාදර වෘෂියෙන් කාලමාක මාරියුල නොවැම්බරில் ජනාධිපතියின் வெற்றிக்கு பிறகு அரசாங்கம் எடுத்த தவறான வரி குறைப்பின் முடிவின் விளைவாக அரசாங்கம் வருவாயை இழந்தது. 12% வரியை 8% குறைத்ததால் அரசாங்கம் கிட்டத்தட்ட 700 to 700 billion ரூபாய்களை இழந்தது. இதன் விளைவாக அரசாங்கத்துக்கு வருவாய் குறைந்துள்ளதால் அதனை ஈடு செய்ய முகமாக அரசாங்கம் 1250 billion ரூபாய்களை தற்போது அச்சிட்டுள்ளது. இதன் விளைவு பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளதோடு பணவீக்கமும் அதிகரித்துள்ளது. இன்று அந்நிய செலாவணி கையிருப்பு கிட்டத்தட்ட 2.9 billion குறைந்துள்ளது. இன்று எந்த ஒரு உலக நாடும் நிதி உதவியையோ அல்லது அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கவோ ஒப்புக்கொள்வதாக இல்லை. நமது பொருளாதார பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன தவிர அவற்றில் எதுவுமே குறைவதாக இல்லை. அதனை தீர்ப்பதற்கான முயற்சிகளையும் காண முடியவில்லை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. கோவிட் ஆரம்பம் முதலே இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டன. அடுத்து சில அரசாங்க சார்பு நண்பர்களுக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக அவர்களுக்கு அனுமதி பத்திர முறைமையையும் சலுகைகளும் வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு இந்த வழியில் இறக்குமதி செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் எதிர்பார்த்த டாலர் கையிருப்பு அதிகரிக்காமல் குறைவடைந்ததால் பல்வேறு விடயங்களை காலத்துக்கு காலம் கொண்டு வந்தார்கள். உரங்களுக்கான இறக்குமதிக்கு தடை விதித்தார்கள். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பெட்ரோலியத்துறை அமைச்சர் கேட்டதாக அரசாங்கம் கடந்த காலங்களில் பலமுறை கூறியுள்ளது. அது குறித்து மாறுபட்ட அனைத்து விதமான கதைகளையும் அரசாங்கம் உருவாக்கியது. எண்ணெய்
விலையை அதிகரித்தது ஜனாதிபதிதான். பெட்ரோலியத்தை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டார். டாலர் பற்றாக்குறை குறித்து அவர் கூறவில்லை. டாலர்கள் பற்றாக்குறையின் கதையை பெட்ரோலியத்துறை அமைச்சர் கூறினார். அரசாங்கத்தால் இவற்றை ஈடு செய்ய முடியாத போது அவர் பல்வேறு மாற்று விடயங்களை கூறினார். மஞ்சள் இறக்குமதி செய்வதை நிறுத்திய போது நம் நாட்டில் மஞ்சள் பயிரிடப் போவதாக கூறப்பட்டது. டாலர் பற்றாக்குறை உள்ளதாக சொல்லவில்லை. இவ்வாறு கூறி உள்ளூர் உற்பத்தியை மேற்கொண்டு தொழில் முயற்சிகளை மேம்படுத்துவதாக மக்களுக்கு கூறப்பட்டது. அப்பே ஆர்த்திக கெட்டலு இகல யானவா மிசாக் ஏ எக்காக்வாத் பகலையான தத்தியா காப்பிட்ட பேண்டின இவ விசந்தன ஆக்காரியக்குத் பேண்டன. சமத்துவமான பொருளாதாரத்தையும் நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தையும் அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு குறுங்கால நோக்கிலான தற்காலிக நடவடிக்கைகள் பொருத்தமற்றவை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தலைமை காரியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்நிய செலாவணியை சாதகமான மட்டத்தில் பேணல் மற்றும் அனாவசியமான இறக்குமதிகளை கட்டுப்படுத்தல் என்பவற்றுக்காக அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான இறக்குமதி உத்தரவாத தொகையை அதிகரிப்பதாக மக்கள் வங்கி அறிவித்திருந்தது. இவ்வாறு அறிவித்தபடி மத்திய வங்கியினால் அத்தியாவசியமற்ற பொருட்களாக பட்டியலிடப்பட்டுள்ள 623 பொருட்களை இறக்குமதி செய்யும் போது ஆரம்பத்திலேயே அதற்கான முழு தொகையை பணமாக செலுத்த வேண்டும். அதன் விளைவாக பொருட்களின் விலைகள் அதிகரிப்பதுடன் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் அளவில் வீழ்ச்சி ஏற்பட அத்தியாவசியமற்ற பொருட்களின் பட்டியலில் கையடக்க தொலைபேசி போன்றவையும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலின் பின்னரான காலப்பகுதியில் கல்வி செயற்பாடுகள் பெரும்பாலான தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் அனைத்தும் ஆன்லைனூடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கையடக்க தொலைபேசி என்பது அத்தியாவசியமான பொருளாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமின்றி அந்த பட்டியலில் உள்ளாடையும் சேர்க்கப்பட்டுள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களையும் மாற்றி வரும் அரசாங்கத்திற்கு அது தேவையற்ற பொருளாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு அது அத்தியாவசியமான பொருளாகும். எனவே அரசாங்கம் நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நீண்டகால ரீதியில் தீர்வு காண்பதை விடுத்து முறையற்ற பொருட்களை கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு குறுங்கால நோக்கிலான தற்காலிக நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் அதன் பாதக தாக்கங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் பொதுமக்களே இருக்கின்றனர். அரசாங்கத்திற்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களும் இப்போது அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் பெரிதும் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு எவ்விதம் மட்டுப்பாடுமின்றி பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். பொதுமக்களிடமிருந்து அந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டியது அவசியமாகும். தற்போது பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கும் மக்கள் மேலும் அழுத்தங்களை ஏற்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் சமத்துவமான பொருளாதாரத்தையும் நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தையும் உருவாக்க வேண்டும். அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். දැන් ඇත්තම ගත්තොත් අපි කවුරුත් දන්නෝ වර්තමාන ආණ්ඩුව මේ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයාගේ මහින්ද රාජපක්ෂ பாடசாலைகளை விரைவில் மேலே திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் கிகிலிய ரம்பப்பெல தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளமையால் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவடைந்தவுடன் பாடசாலைகளை மேலே திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குள தெரிவித்துள்ளார். சூம் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். 12 முதல் 18 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான பல அளவுகோள்களை சுட்டிக்காட்டியுள்ளன. அந்த வகையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் 7 முதல் 13 வரையான மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படலாம் என சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குள குறிப்பிட்டுள்ளார்.
தொழிலாளர் தேசிய சங்க சிரேஷ்ட உபத்தலைவர் பி கே ரட்னசாமியின் மறைவு ஒட்டுமொத்த தொழிற்சங்கத்திற்கும் பாரிய இழப்பாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய சங்க சிரேஷ்ட உபத்தலைவர் பி கே ரட்னசாமியின் மறைவு தொழிலாளர் தேசிய சங்கத்திற்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தொழிற்சங்கத்திற்கும் பாரிய பேரிழப்பாகும் என நுவரெலியா மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். அவரது மறைவை முன்னிட்டு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார். பி கே ரட்னசாமி ஐயா அவர்கள் தொழிலாளர் தேசிய சங்கம் தொடங்கப்பட்ட 1965 பதினேழு வயதில் இணைந்து கொண்டவர். தான் இறக்கும் காலம் வரை வேறு எந்த ஒரு தொழிற்சங்கத்தோடும் இணைந்து கொள்ளாமல் முழுவதுமாக தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்து பணியாற்றியவர். ஒரு அறிவு பொக்கிஷமாக இருந்தவரை நம்மை விட்டு மறந்திருக்கிறார். அன்னாரின் மறைவு அவரது குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அல்லது அவர் அங்கம் வைத்த தொழிலாளர் தேசிய சங்கத்துக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மலையக தொழிற்சங்க வரலாற்றுக்கே பேரிழப்பாகும். நாட்டில் தற்போது அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களில் 98% டெல்டா தொற்றாளர்கள் என நிதியமைச்சர் எம் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் இனம் காணப்படும் தொற்றாளர்களில் 98% டெல்டா வைரஸ் தொற்றினாலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்டா வைரஸ் பரவல் காரணமாக நாம் இக்கட்டான சூழலில் இருக்கின்றோம் என்று நிதியமைச்சர் எம் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களும் தேசிய அபிவிருத்திக்கான ஊடக மத்திய நிலையம் வெகுஜன ஊடக அமைச்சகம் என்பன இணைந்து ஒழுங்குபடுத்திய செய்தி ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். கொரோனாவால் இந்த டெல்டா வேரியன்ட் இன்றைக்கு எடுத்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு படிக்கு சிலோனில் இப்போ உள்ள சாம்பிள்ஸில் நோயாளிகளில் 95.8% வந்து டெல்டா வேரியன்ட் இந்தியாவில் வந்தது. இனி அதனால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற காலம். இனி இந்த டைமில் எங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளம் உண்டாகி கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த டெல்டா வேரியன்ட் எங்கே போனதோ அங்கே பெரிய ஆபத்து நடந்திருக்குது. இந்தியாவில், வியட்நாமில், நேபாளில், அப்படி பார்த்தால் பிரசீலில், அதே மாதிரி இந்தோனேஷியாவில், இங்கிலாண்டில், யூஎஸ்ல இதெல்லாம் டெல்டா வேரியன்ட் எல்லாம் பெரிய இஷ்யூ. நாங்கள் இதில் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு டைம். இனி இந்த டைமில் கவர்மெண்ட் இன்கமும் குறைஞ்சிருக்கு. ஃபாரினால் வர இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரினர்ஸ் வர்றது, டூரிஸ்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இது வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நாட்டு ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிற ஒரு டைம். நீ இந்த டைமில் யாராவது இந்த டைமில் இதை யூஸ் பண்ணி தனக்கு தேவையான விஷயத்தில் செஞ்சு கொள்ள பார்க்குறேன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் நோமலாக விற்கிறதுக்கான கூட விலைக்கு அரிசை விற்கிறண்டால், அப்படி இல்லாட்டி அந்த விலைக்கு விற்க இல்லாட்டி அரிசை ஒழிக்கிறண்டால், சீனியர் சாதாரணமாக நாங்கள் டியூட்டி ஃப்ரீ பண்ணிக்கிறோம். டியூட்டி ஃப்ரீயாக உள்ள சீனியர் விற்கிற விலைக்கு விற்காம அதை ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அத்தியாவசிய வஸ்துக்களை விற்பனை செய்யாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால், கவர்மெண்ட் என்ற முறையில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றிக்குது கவர்மெண்ட்டுக்கு. இந்த சாமான்களை மனுஷருக்கு அந்த விலைக்கு, ரீசனபிள் விலைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலையை சமைச்சு கொடுக்குறது. நீ இதனால பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பப்ளிக் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ் வந்து நாங்கள் சமைச்ச லோன் இல்லை, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அதுக்கு பிறகு 78-90 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஜனாதிபதி ஜே.ஆர். ஜவஹர்லால் காலத்தில் உள்ள காலம். அதில் ஒரு சாப்டர் அப்படியே இருக்குது. அதில் எசென்சியல் எமர்ஜென்சி சர்வீசஸ் for supply of essential items, goods. அது வந்து லோ படிக்கு லோல் உள்ளது. இனி அந்த லோல் உள்ளத்தை வந்து இந்த இக்கட்டான நிலைமையில் ஜனாதிபதி அவர்கள் அதை இனாக்ட் பண்ணி அது மூலம் என்ன செய்கிற பார்க்குறாங்க, வேறொன்றும் செய்யலாது. என்ன முக்கியமான தேவையான சாமான்களை யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதை வெளிக்கெடுத்து நார்மல் விலைக்கு மனுஷரே கொடுக்கறது. கடைசியால் அதுக்கு அதால் பிரதிபலம் கிடைக்கிறது, அதில் பெனிஃபிட் கிடைக்கிறது இலங்கையில் உள்ள சாதாரண மனுஷர்களுக்கு. இனி அதனால் பொதுமக்களுக்காக எடுத்த ஒரு டிசிஷன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.